உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அமைச்சர்கள் தங்கள் மீது எப்போது ரைடு வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதால் அரசாங்கத்தின் பணிகளில் அவர்களது கவனம் இல்லை என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை ராமநாதபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். இதனையடுத்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பாஜக நிர்வாகிகளோடு அவர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த வானதி சீனிவாசன், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மக்களை நேரடியாக சந்தித்து வாகனங்கள் வாயிலாக பல்வேறு அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். மக்கள் தங்களது குறைகளை நேரடியாக கூறும் வகையில் பாஜகவின் மண்டல அலுவலகங்கள் திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சியில் மக்களுக்கான சிறப்பான திட்டங்கள் எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக கோடிக்கணக்கான பயனாளிகளை சென்றடைந்து வருகிறது என அவர் தெரிவித்தார். மேலும் பருவமழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க உள்ளாட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும். அந்த வகையில் எனது கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட லங்கா கார்னர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கும் பிரச்சினை தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறது. மேலும் அமைச்சர்கள் தங்கள் மீது எப்போது ரைடு வரும் என எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் அரசாங்கத்தின் பணிகளில் அவர்களது கவனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பாதிப்புகளால் ஏராளமான மக்கள் பாதித்து வருகின்றனர். காய்ச்சல் முகாம்கள் குறித்து சரியான தகவல்கள் தெரிவிக்கப்படுவதில்லை. குப்பைகள் தேங்குவது மற்றும் கொசு தொல்லை அதிகமாகி வருகிறது. எனவே குப்பை மற்றும் மழைநீர் தேங்குவதை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே காய்ச்சல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும், உள்ளாட்சி நிர்வாகத்தின் பணிகளை தீவிரப்படுத்தி காய்ச்சல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டுமென அரசுக்கு பாஜக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். திறந்திருக்கிறோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இது மூன்றாவது அலுவலகம், அதாவது மொத்தம் நாலு மண்டல, இது மூன்றாவது மண்டல அலுவலகம் என்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதி மக்கள் அவர்களுடைய இடத்திற்கேயே சென்று வாகனம் வாயிலாக பல்வேறு அரசு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வந்தாலும் கூட அந்தந்த பகுதி நிர்வாகிகள் மக்களை சந்திப்பதற்கும் மக்கள் உடனடியாக தங்களுடைய குறைகளை வந்து தெரிவிப்பதற்குமாக இந்த அலுவலகம் எம்எல்ஏ அலுவலகத்திற்கும் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உதவி புரியும் என நம்புகிறோம். வெற்றிகரமாக ராமநாதபுரம் மண்டலில் எங்களுடைய நிர்வாகிகள் தலைவர் திரு சிவகுமார் அவர்களுடைய தலைமையிலே அத்தனை நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அலுவலகத்தை இங்கு திறந்திருக்கிறார்கள். இதனோடு இணைந்து இ சேவை மையத்தினுடைய அத்தனை சேவைகளையும் கிடைப்பதற்கும் உறுதி செய்கிறோம். இவை இல்லாமல் தெற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருடைய பல்வேறு திட்டங்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதாகட்டும், இளம்பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின், அவங்க இங்கேயே ஒரு மிஷின் வச்சுருக்கோம், சானிட்டரி பேட் எல்லாத்தையும் இந்த அலுவலகத்தில் வந்து கூட பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை மக்களுடன் இன்னும் நெருக்கமாக செல்வதற்கு இம்மாதிரி அலுவலகங்கள் வந்து எங்களுக்கு உதவி புரிகின்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மக்களுடன் நெருக்கமாக வருவதற்கு, மக்கள் கட்சியை நம்பிக்கையோடு பார்ப்பதற்குமான பல்வேறு நல்ல சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வருகிறது. ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டத்தினால் கோடிக்கணக்கான மக்கள் பலன் பெறுகிறார்கள். எந்த விதமான ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அடிப்படை தகுதியை பூர்த்தி செய்திருந்தால் அவர்களுக்கு யாருடைய தலையீடுமின்றி யாருடைய ஆதரவுமின்றி அவர்கள் நேரடியாக அரசாங்கத்தின் திட்டங்களை பலன் பெற இன்று மத்திய அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திலே மாநிலத்தினுடைய தலைவருடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரைக்கு கிடைக்கின்ற உற்சாகமான வரவேற்பு, எங்கெங்கெல்லாம் கட்சி இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்களோ இல்லை என்று பலவீனமான இடங்களில் கூட இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரைக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய எழுச்சி எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் பல்வேறு விதங்களில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இன்று வேகமாக வளர்ந்து வருகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகின்ற விதத்திலே ஒவ்வொரு பாராளுமன்றத்திலேயும் 5 பூத்துகளை உள்ளடக்கிய சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு என்று தனியாக கூட்டங்கள், அவர்களுக்கென்று பயிற்சி முகாம்கள், பூத் கமிட்டி அமைப்பதிலே ஒவ்வொரு பகுதிக்கும் அவை ஏபிசி என்று கிரேடுகளை பிரித்து எவையெல்லாம் வலிமை குறைந்த பூத்துகளாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அங்கெல்லாம் அரசாங்கத்தின் திட்டங்கள் கட்சியினுடைய வேலைகள் என்று அந்த ஒவ்வொரு பூத்திலேயும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை நாங்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம்.
பூத் கமிட்டி அமைப்பதனுடைய பணி வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வழக்கமாக தமிழகத்தில் பருவமழை காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும், கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை மழைநீர் தேங்குகின்ற குறிப்பிட்ட இடங்களில் இன்னும் கூட தீர்வு கிடைக்கவில்லை. குறிப்பாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கூட லங்கா கார்னர் பகுதியெல்லாம் இன்றுமே வந்து சிரமத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை செயல்படுத்தாமல் அவசர கதியிலே திட்டங்களை செயல்படுத்துவதால் நிறைய இடங்களில் என்னோட தொகுதியிலேயே ரோடு போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் வந்து அதை பரிசோதித்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதா கேள்விப்பட்டிருக்கேன். மாதிரி அரசாங்கத்தினுடைய பணிகள் எல்லாமே ஏதோ அரைகுறை வேகத்தோடு அல்லது மெத்தனமாக அது முழுமையாக ஒரு நல்ல தரத்தோடு இல்லாமல் இருக்கின்ற சூழல் கோவையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் மீது எப்போது ரெய்டு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் இன்று அரசாங்கத்தினுடைய வேலைகளை பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. தாங்கள் துறைகளிலே முழுமையான கவனத்தை செலுத்துகின்ற சூழலில் இன்றைய அமைச்சரவை இல்லை, தமிழகத்தினுடைய முதல்வரும் இல்லை. அரசாங்கத்தில் என்னென்னவெல்லாம் முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதை வந்து அம்மாநிலத்தினுடைய முதல்வர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்று அவர் இருக்கிறார். காய்ச்சலுடைய பாதிப்பு தமிழகம் முழுக்க மிக மோசமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நபர்கள் டெங்கு மாதிரியான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். காய்ச்சல் முகாம் நடத்துவது மக்களுக்கு தெரியவில்லை, அது தொடர்பாக தகவல்கள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு புறம் ஏன் காய்ச்சல் வருதுன்னா குப்பை ஒழுங்காக எடுக்கிறது இல்லை, கொசு ஜாஸ்தியாக இருக்கு. வெறுமனே காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறோம், முகாம் நடத்துறது மட்டும் போதாது. உள்ளாட்சி நிர்வாகம் எல்லா இடங்களிலேயும் மழைநீர் தேங்குவதையும் குப்பை தேங்குவதையும் உடனடியாக சரி செய்தால் மட்டுமே காய்ச்சலுடைய பாதிப்பை குறைக்க முடியும். கோவையிலே அதிகமாக காய்ச்சல் பாதிப்புகள் இருக்கு. ஒவ்வொரு மருத்துவமனைகளில் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இருக்கின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அரசு உள்ளாட்சி நிர்வாகத்தையும் அவர்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி காய்ச்சலுடைய வேகத்தை காய்ச்சலை மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் என்று பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியிலே உரையாற்றுகிறார். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறந்த மனிதர்களை பற்றியெல்லாம் இதற்கு முன்பாக நிறைய நேரத்தில் அவர் பாராட்டியிருக்கார். இன்றும் கூட மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஈட்டுகின்ற வேலைக்கு செல்கின்ற பணத்தை குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு அவருடைய ஓய்வு நேரத்தில் மக்களுடைய சேவைகளை செய்கின்றதை பற்றியெல்லாம் சிறப்பாக பாராட்டியிருக்கிறார். இம்மாதிரி நம் பகுதியிலே நம்முடைய பக்கத்து தெருவில் இருக்கின்ற நபர்களை பற்றியெல்லாம் கூட மக்கள் அந்தந்த பகுதி மக்கள் அறிவதற்கு முன்பாகவே பிரதமர் தேடி தேடி அவர்களை பாராட்டுவது, நல்ல காரியங்களை செய்வது, நல்ல மனிதர்களை ஊக்குவிப்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எதையும் எதிர்பாராமல் மக்களுக்கு உழைத்தாலும் கூட அவர்களுடைய பணியின் காரணமாக அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவருடைய பாராட்டை அங்கீகாரத்தை பெறுவது என்பது வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த விருது போன்றது. அம்மாதிரி கோவையை சார்ந்த பல்வேறு நபர்கள் பிரதமருடைய உரையிலே இடம்பெறுவது எங்களுக்கு ஒரு மிக அதிகமான ஒரு சந்தோஷத்தை தருகிறது. மக்களுடைய பணிகளிலே கலை, கலாச்சாரம், சுற்றுச்சூழல் என்று பல்வேறு துறைகளில் ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்கள் கூட பிரதமருடைய வாயினால் அவர்களை பற்றி ஒரு பாராட்டு கிடைக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்றும் மன் கி பாத் நிகழ்ச்சி எங்களுடைய கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்று அலுவலகம் திறந்துவிட்டு கட்சி நிர்வாகிகளோடு அமர்ந்து பிரதமருடைய உரையை கேட்பது என்பது நிறைவானதாக இருக்கிறது. அருணுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்க போல இருக்குது, சொல்லுப்பா. கொண்டு வந்திருக்காங்க. நான் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அதுக்கப்புறம் மாநிலத்தினுடைய முதல்வர் இன்னொரு முடிவு எடுக்கிறாரு, அப்புறம் முன்னால் எடுத்த முடிவை திருப்பி மாத்துறாங்க. இது ஒரு யூ-டர்ன் அரசாங்கம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணமாக இருக்கு. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம், அக்டோபர் 20ஆம் தேதி நான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன், அரசினுடைய கொள்முதல் எவ்வளவு குறைந்திருக்கிறது.
நீங்க ஒரு பக்கம் ஆவின் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுதுன்னு அமைச்சர் சொல்றார். ஆவின் நிர்வாகம் மக்களுக்கு பால் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகளிடம் பால் வாங்குவதை ஏன் குறைத்து கொண்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை எடுத்தா எங்க மேல அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றீங்க. மாநில தலைவர் மேல ரொம்ப ஒரு தரக்குறைவான விமர்சனத்தை அமைச்சர் வைக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை. இது சொல்லு இதை நாங்கள் சொல்லும் போது அதற்கு எப்படி வந்து சரியான பதிலளிப்பது அப்படிங்கிறத விட்டுட்டு தனிநபர் தாக்குதலில் இறங்குவது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அமைச்சர்கள் அவர்களுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறைகளை சுட்டிக்காட்டினால் அது என்ன பிரச்சனையோ அதற்கு தீர்வு கொடுப்பது தான் வேலையாக இருக்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு அவர்கள் மீதான தனிப்பட்ட தாக்குதல் அரசியல் அநாகரீகம். வேறதா கேள்வி இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம், ஸ்கூல் டீச்சர்ஸ்களோட அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிலே, நர்சஸ் அப்பாயின்மெண்ட்டில் திருப்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை கன்சாலிடேட் ஃபைல் எடுக்கிறாங்க, திருப்பி வந்து அவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஊரை எடுத்துட்டிங்கன்னா தூய்மை பணியாளர்கள் என்ன ஒரு ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த அரசாங்கம் சமூக நீதி பேசுகிற அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வீட்டிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு அந்த வேலையை கொடுக்கணும். கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஒரு அரசாங்கத்தின் விதி. இப்போ என்ன நடக்குதுன்னா யார் தூய்மை பணியாளர் இறந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் லேபரை வச்சு வேலை பண்ணுறது. மேக்சிமம் ஒர்க்குகளை எல்லாம் கான்ட்ராக்ட் லேபராக மாற்றுறது மூலமாக நீங்கள் அரசாங்க ஊழியர் அப்படிங்கிற ஒரு நிலை தூய்மை பணியாளரில் கிட்டத்தட்ட குரூப் டி பொசிஷனில் இல்லாமல் போயிட்டுருக்கு. சமூகத்திலே பின்தங்கி இருப்பவர்களை கைதூக்கி விடுவதற்காக அரசு ஊழியர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. அதை இந்த அரசாங்கம் குரூப் டி ஊழியர்களுக்கு பறித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சமூக அநீதி தூய்மை பணியாளர் விஷயத்தில் இந்த அரசாங்கம் பண்ணுது. ஒரு பக்கம் குப்பைகளை எடுக்காமல் விடுறாங்கன்னா இன்னொரு பக்கம் கான்ட்ராக்டில் விட்டுட்டு பணியாளர்களை குறைச்சி அவங்களுக்கு குறைஞ்ச ஊதியத்தில் வேலை கொடுக்கறது. அந்த குறைஞ்ச ஊதியமாக கான்ட்ராக்டர்காரங்க ஒழுங்காக கொடுக்குறாங்களோ அதுவும் இல்லை. கோவை மாநகராட்சியில் அந்த ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு போராட்டம் நடத்துறது கூட திட்டமிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் இல்லை, அவர் இப்போ அமைச்சராக தான் இருக்கார். திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது அடிக்கடி மோசமாகி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஒருவேளை சிறைத்துறை சரியாக அவரை கவனிக்கலையா? தமிழ்நாடு அரசு கீழே தான் அவர் இருக்கார். ஒரு அமைச்சரை கூட சிறையில் வந்து சரியான உணவோ இல்லை சரியான ஒரு மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கிறதா அவருக்கு திரும்பி திரும்பி உடல்நலன் வந்து சரியா இல்லைங்கிறது எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்குறோம். அதனால் ஒருவேளை தமிழக அரசு அவருக்கு சிறந்த மருத்துவத்தையோ அவருடைய உடல்நிலையோ கவனிக்க முடியாவிட்டால் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாடலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரியான மருத்துவமனை கூட அவருக்கு அனுப்பிச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதனால் மாநில அரசு அதையும் யோசிக்க வேண்டும். நன்றி. மத்திய அரசு அவர் நல்லபடியே கவனிச்சு. மன் கி பாத் கேட்கலாமா? சதீஷ் போடலாம்பா மன் கி பாத்.